தெய்வீகம் கூட அப்படிதான், அறிவை வளர்க்கறதுக்கு தான் வச்சுக்கிது. நம்ம வளர்த்துக்கல. தெய்வீகம்ன்றது எதுக்காக வச்சுக்குதுன்னா, கோயில் கோலெல்லாம் கட்டி வச்சுக்கிது எதுக்காகனா, அறிவை வளர்க்கறதுக்கு தான் வச்சுருக்குது. இப்போ நீங்கள் பாடினீங்கள பாட்டு, நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாத நூல் இருக்கையில் சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்னு சொல்லிட்டார்ல. அப்போ அது எப்போ கேள்வி வரும் அந்த கேள்வி? இப்போ உங்களுக்கு இந்த வயசில் வரும். உங்கள் பையன் 5 வயசில் போய் கோயிலை நின்றுக்குந்தானா கேட்பானா? ஏன் கேட்க மாட்டான்? நீ அவனை மனுஷன் தானே, கேட்க வேண்டியது தானே. அவனுக்கு ஏற்ற கேள்வி கேட்குற அறிவு அப்போ வளரல இல்லையா? இப்போ கேள்வி கேட்குற அறிவு வளர்ந்துருக்குது. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் டாக்டர் படிக்க வச்சுன்னுக்குறீங்க, எதுக்கு? நல்லா சம்பாதிக்கணும், அப்போ தான் அவன் வாழ முடியும். அதே மாதிரி இந்து மதத்தில் சரியே கிரியே யோகம் ஞானமும் 4 பதம் வச்சுருக்குது. முதல்ல அது என்ன, அது கடவுளா இல்லையா தெரியாது. இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் பையன்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு, டேய் நைனா கடலில் கப்பல் போகுது தெரியுமாடா உனக்குன்னு? தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு அட்டையில் ஒரு கடல் வரையணும், அதில் ஒரு கப்பல் வரையணும், இப்படி தான்டா இருக்கும்னு காட்டணும். அப்போ தான் அவனுக்கு புரியும். இல்லை அப்படி காட்டுறது தான் கோயில். அதுக்கப்புறம் இப்போ மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது கடலுக்கு கப்பல் போகிறது தெரியுமாடாதுன்னா நம்ம காது மேலே அடிச்சிடுவான். இல்லை அந்த மாதிரி காலத்துக்கு ஏற மாதிரி அறிவு வளரும். அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி தோற்றங்களை வச்சுக்கிறாங்க. இது கடவுள், இது நம்மளை விட உயர்ந்தது, இது மேலே பக்தி செலுத்தணும், இதான் நம்மளை காப்பாற்றுது அப்படின்ற எண்ணத்தை வளர்க்கறதுக்காக அது வச்சுக்குது. இதை தான் சொல்கிறார், அது எப்போது பேசுச்சாடா கடவுள் உன்னுக்குள்ளே இருக்குதடா அப்படின்றார். எப்போ? உச்சத்தில் சொல்கிறார். ஆரம்பத்தில் அங்கே தான் நீ போய் பேசணும். தாய் கர்ப்பத்திலேருந்து ஏந்து வந்துட்டோம், நம்ம பிறந்துட்டோம், ஏன் வந்துட்டோம் நம்ம புள்ள தானே, ஏந்து நின்று ஓடுவோமா? உழுந்து விழுந்து எழுந்து அப்புறம் நடந்தால் தான் முடியும். அதே மாதிரி பக்தியில் கூட இப்படியெல்லாம் மூடத்தனமெல்லாம் போய் வந்தால் தான் தெளிவு தெரியும். அதுக்காக இதெல்லாம் வச்சது எதுவுமே தப்பு இல்லை. நம்மளா தப்பாக தப்பாக நினச்சிக்கிறதால தப்பாக போச்சது. கல்லுன்னு இருக்குது, அதை நீ கல்லுன்னு நினச்சா அது கல்லு தான், கடவுள்னு நினச்சா அது கடவுள். ஆனால் அதே கடவுள் பல பேருக்கு பல நன்மையை செய்துக்குது. ஆனால் அதே கடவுள் யாருக்குமே எதுவுமே செய்யலை அந்த கல். இது ரெண்டுமே உங்களுக்கு நன்மை செய்தது தான், உங்களுக்கு நன்மை செய்தாது தான். அங்கே இருக்கிற கல்லும் இல்லை, அங்கே இருக்கிற கடவுளும் இல்லை, உங்கள் மனம். உங்கள் மனம் பக்குவப்படுறதுக்கு தான் அது வச்சிருக்குது. அதனால் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பொட்டி கொடுக்காது, அது அது கும்பிட்றதால இல்லை கொடுக்கலனாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒன்று உதைக்காது. உன் மனம் அதை கடவுளை நினச்சா நினச்சிக்கோ, இல்லைன்னா இல்லைன்னு போ. ஏன்னா கடவுள்னு இருந்தால் சொன்னாலும் அது இருக்க போகிறதில்லை, இல்லைன்னு சொன்னாலும் இல்லாமல் இருக்க போகிறதில்லை. ஏன்னா அது இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாது. முதல்ல கடவுள்னு ஒன்று இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். உனக்குள்ள கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பேர் மனுஷன். உன்னை விட்டு கடவுள் வெளி வந்தால் உன் பேர் போகணும். அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பேரே மாறிடும். நாய் செத்தா நாய் தான், புலி செத்தா புலி தான், பூனை செத்தா பூனை தான், நீ செத்தா மனுஷன் சொல்ல மாட்டான், பூனைண்டான்னுவான். இழிவான பேர் இந்த மனுஷனுக்கு தான். காரணம், கடவுள் வெளியே போனால் இவன் இல்லை, கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன். சொல்லுங்க, உணர்வு இல்லை நீ இப்ப இங்க வந்திருக்க மாட்டியா? அந்த உணர்வு இல்லை, நீ இவ்வளவு தூரம் வர முடியாது. போன ஏந்து நடந்து வருமா? வராது. அப்ப இந்த உணர்வு இருக்குது, உயிர்ன்ற உணர்வு, கடவுள் என்ற உணர்வு உனக்குள்ள இருக்கிறதால தான் நீங்க வந்த இந்த கேள்வியை கேட்கற. அது இல்லைன்னா இந்த இடத்துக்கு வர முடியாது. உன்னால உன்னுக்குள்ள தேடணும்,
ஊருக்குள்ள தண்ணி கிடைக்காது. நீ யாருன்னே தெரியுமா? உன்னே யாருன்னே தெரியாத கடவுள் யாருன்னு அட்ரஸை கொடுத்துக்கிறாரு. இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன், இந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. எப்பண்ணா முதல்ல நீ யாருன்னு, நீ காலா கையா தலையா வாயா மூக்கா உடம்பா, நீ உன்னையே உனக்கு தெரியல. அப்புறம் கடவுள் எங்கன்னு தெரியா? சும்மா பேரும் சொல்லி தெரிஞ்சுங்கிறோம். முதல்ல உன்னை தேடு, அப்புறம் கடவுளை தேடலாம். சொல்லுங்க, உயிரை தேடின பிறகு தான் ஆன்மாவே தெரியும். ஆன்மாவை தேட முடியுமா? உன்னால தேடவே முடியாது. முதல்ல உன் உயிரை தேடு, அப்புறம் ஆன்மாவை தேடலாம். இல்லையா, விந்து இருந்தால் தான் குழந்தையை தேட முடியும். விந்து இல்லாத குழந்தையை தேட முடியாது. அதனால் முதல்ல விந்துவை தேடு, அப்புறம் குழந்தையை தேடலாம். சொல்லுங்க. அதுக்கு தானேப்பா சொல்லிக்குது, பசு பதி பாசம் பண்ணு. உடல் என்ன பசு, மனசு என்ன பாசம், பதி என்ன ஆன்மா இருக்கிற இடம். மூணு பேரும் செய்யறீங்க, மூணு பேரும் செய்கிறேன். நீ வாங்கலைன்னா அவன் வெட்ட போகிறதில்ல, அவன் வெட்டலன்னா அவன் வளர்க்க போகிறதில்ல. மூணு பேருக்கும் தான் பாவம். மீன் கிடக்குது தெரியுமா? நூறு பேர் போய் வாங்கும்போது தான் பத்து கடை விழும். யாரும் வாங்கலாம் கடை வைப்பானா? வைப்பானா? அது மாதிரி நீ கறி வாங்கி தூண்டுறதால தான் அவன் ஆடு வெட்டின்னுக்கிறான். ஆடு அவன் வெட்டி விற்கிறதால தான் இன்னொருத்தன் வளர்த்துக்கின்னுக்கிறான். நீ தான் ஆரம்பமே, உனக்கு தான் முதல் பாவமே. வெக்கம், மரியாதை, நாணயம், இது மூணுமாக வாழணும். வாழறது தான் இல்லையா நம்ம? சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா சில பார்வை இருக்குதுங்க, குரோதமான பார்வை, விரோதமான பார்வை இருக்குது. சரி, ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை இருக்குது எப்பவுமே. அது எப்படி ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க சாதாரண மக்கள்னு சொல்கிறீங்க? அவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறது மூணு கை மூணு கால்க்குதா? இல்லைங்க. இல்லை, சாதாரண மனுஷன் ஒரு கால் ஒரு கைக்குதா? சாதாரண மனுஷன் உயர்ந்த ஆன்மீக மனுஷன் எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு தன்மையை புரிஞ்சுக்கிறீங்க எங்களை. ஏங்க நான் என்ன விடுங்க, சாதாரண மனுஷன் ஆன்மீக மனுஷன் எப்படி வித்தியாசம் வேறுபடுத்தி பேசுகிறீங்க? எங்களை புரிஞ்சு பேசுகிறீங்க. திருப்பி திருப்பி எங்கிட்ட வரு, எங்கிட்ட வராத. இப்போ என்ன என் கூட இருக்கிற நீ டெய்லி? அப்புறம் எப்போ என்னை பற்றி எப்படி தெரியும்? நான் என்னை விட மோசமானவன் யாருமே கிடையாது தெரியுமா? ரொம்ப இழிவானவன் நான் தான் இப்படி கத்தி கிடக்கிறேன். அதனால் இப்போ நீ சொன்னது என்ன, சாதாரண மனுஷன் ஆன்மீக மனுஷன். யார் சாதாரண மனுஷன், யார் ஆன்மீக மனுஷன்? எல்லாரும் சாதாரண மனுஷன்தான். உங்கள் மனம் நினைக்குது அப்படி. உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஒரு உயர்ந்த மனுஷன், உங்களுக்கு பாதகமாக இருந்தால் தாழ்ந்த மனுஷன். இதுக்கு அடிப்படை மனுஷன் இல்லை, உங்கள் மனசு. அதை சீர் பண்ணுங்க முதல்ல, போங்க. நன்றி. சொல்லுங்க. யோகம் மூன்று நிலையில் இருக்கு. யோகம், யோகம் மூன்று நிலையில் இருக்கு. என்ன நிலை? கர்ம யோகம், தவ யோகம். தவ யோகம், தவ யோகமா? ராஜயோகம். நீங்க சொல்றது ராஜயோகம். சரி, என்ன மூன்று நெல்லுண்ணா? நீ எந்த நெல்லில் இருக்க போற? உனக்கு எது தேவையோ அதை தெரிஞ்சுக்கோ, தேவையில்லாததெல்லாம் தெரிஞ்சுக்காது. மூணு நில யோகமாக்குது, முப்பது நில யோகம் இருக்குது, எட்டு நில யோகங்குது. பட்னேதார் சொல்றாரு அட்டாங்க யோகம்ன்றாரு, எட்டு யோகம்டான்றாரு. உனக்கு என்ன யோகம் தெரியும்? சொன்னால் செய்ய முடியுமா உன்னால? உன்னால் என்ன பரியங்க யோகம்னா தெரியுமா? ஒன்று இருக்குது தெரியுமா? முப்பது வயசு பொண்ணு வெளியில் வெட்ட வெளியில் போட்டு புனரல் பண்ணும், அது ஒரு யோகம். பண்ண முடியுமா உன்னால? பின்னா ஏன் கேட்குற? உன்னால் எது முடியும் அது கேளுப்பா. தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ண போற? நீ வியாபாரம் பண்ண போறியா? அதை எத்தனை போய் உனக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கோ, அது தப்பு இல்லை. ஆனால் தேவையற்றதை தெரிஞ்சுக்கணும் விரும்பினா பயன் இல்லை. உன்னை நீ தேடுன்ற நான் சொல்றது எந்த யோகமானா இருந்துட்டு போட்டோம், நூறு யோகம் இருக்கட்டும். உன்னை நீ தேடு. நான் யாரு, நான் யாரு, எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாவரத்துக்காக பிறந்தேன், என்ன நான் இந்த உலகத்தில் பிறந்து சாதித்தேன், என்ன சாதிக்க வந்தேன், நான் என்ன செய்யலை, என்ன செய்யணும், அதையே யோசனை பண்ணாதான் யோகம்.